ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய சாதனை ஒன்று படைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்சன் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடித்து ஏப்ரல் 13ஆம் தேதி வெளியாக உள்ள படம் தான் பீஸ்ட். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று 6 மணிக்கு வெளியாச்சு. வெளியாகி கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வியூஸை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருந்தது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 மணி நேரத்தில் 27 மில்லியன் வியூஸை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா கூர்கா படம் போலவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெய்லரை பார்த்து இது எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா சன் பிக்சர் இவ்வளோ ஒரு பொருள் செலவில் இன்னொரு படத்தோட காப்பி அடித்து படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. படம் வெளியாகட்டும், யாரெல்லாம் காப்பி அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடியாக இருக்கும் இந்த பீஸ்ட் படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லரை பார்த்த உங்களுக்கு பீஸ்ட் படத்தை மேலே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.